Hi friends, I'm Padmavathi. I'm studying 3rd B.Sc Costume Design and Fashion in KSR College of Arts and Science for Women. நான் எதுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன் நான் ஃபைனல் இயர் ஸோ என்னோட லாஸ்ட் செம்மில் வந்து நாங்கள் போர்ட்ஃபோலியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அந்த ரெக்கார்டில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். அதில் நிறைய போர்ட்ஸ்லாம் இருக்குது. அது என்னென்ன போர்ட்ஸ்ன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறத என்னோட போர்ட்ஃபோலியோ ரெக்கார்டு. இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் தீம். என்னோட ஃபர்ஸ்ட் தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எட் டச். இதான் வந்து என்னோட நேம் போர்டு. நேம் போர்டு அப்படின்னா இப்போ நம்ம என்ன தீம் எடுத்திருக்கோமோ அதுக்கான டிஃப்ரெண்ட்டு நேம் வந்து நம்ம சூஸ் பண்ணி நம்ம எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறோம் தான் இம்பார்ட்டன்ட். இதில் என்னோட இன்ஸ்பிரேஷன் வந்து எக்கு, ஸோ அதனால் இந்த மாதிரி நேம் போர்டு பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து மூட் போர்டு. மூட் போர்டு அப்படின்னா இப்போ என்னோட தீம் வந்து எக்கு. அந்த எக்கு இல்லாமல் எக்கு வந்து டேரெக்டாக இதில் காமிக்கக்கூடாது. ஸோ எக்கு இல்லாமல் எந்தெந்த திங்ஸ்லாம் ஒயிட் வித் எல்லோவாக இருக்கோ அதை எல்லாத்தையும் நம்ம ஒரு கொலாஜ் மாதிரி பண்ணி டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்துட்டு மூட் போர்டு பண்ண முடியும். இதான் வந்து என்னோட மூட் போர்டு. நெக்ஸ்ட் வந்து ஆக்சரிஸ் போர்டு. இப்போ நீங்கள் ஒரு தீம் செலக்ட் பண்ணி அதுக்கு கார்மெண்ட் மேக் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஆக்சரிஸ் போடணும். அந்த ஆக்சரிஸ் இல்லாமல் எதுவுமே கிடையாது. அதுக்கு அந்த தீமுக்கு என்ன மேட்ச் ஆகுதோ அந்த மாதிரி ஆக்சரிஸ் பிக்சர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இன்னோவேட்டிவாக பண்ணுறது தான் வந்துட்டு ஆக்சரிஸ் போர்டு. நெக்ஸ்ட் வந்து ஃப்ளாட் ஸ்கெச். ஃப்ளாட் ஸ்கெச் வந்து நம்ம மொத்தம் 3 ஸ்டைல்ஸ் வரையணும் ஒவ்வொரு தீமுக்கும். இது வந்து என்னோடய ஃபைனல் கார்மெண்ட். ஸோ அதனால் வந்துட்டு இது ஃபஸ்ட்டு ஃப்ளாட் ஸ்கெட்சாக நான் வரைஞ்சிருக்கேன். ஃப்ளாட் ஸ்கெச் மீன்ஸ் ஒரு கார்மெண்ட்டோட சில்அவுட்டு, அவுட்லைன், அவுட்லைன் ஆஃப் தி கார்மெண்ட்டு தான் வந்துட்டு ஃப்ளாட் ஸ்கெட்ச்னு சொல்லுவாங்க. அதோட ட்ரா பண்ணிட்டு நீங்கள் ஃபீச்சர்ஸ் எழுதுறது இது ஒரு வந்து இதுக்கு பேர் வந்துட்டு ஃப்ளாட் ஸ்கெச் போர்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் போர்டு. ஃபேப்ரிக் போர்டு அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு கார்மெண்ட் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஃபேப்ரிக் யூஸ் பண்ணுவீங்க. அந்த ஃபேப்ரிக் என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத ஃபேப்ரிக் கலெக்ட் பண்ணி அது ஸ்வாச்சஸ் கலெக்ட் பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கலர். இப்போ அந்த கார்மெண்ட்டுக்கு என்ன கலர் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்துட்டு இந்த கலர் பேஸ்ட் பண்ணணும். இங்கே இதுக்கு பேர் தான் வந்துட்டு ஃபேப்ரிக் போர்டு. நெக்ஸ்ட் வந்து இது வந்து கஸ்டமர் ப்ரொஃபைல். கஸ்டமர் ப்ரொஃபைல் அப்படின்னா ஒருத்தவங்க கஸ்டமருக்கு நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா அவங்களோட ஹோல் டீட்டெயில்ஸும் நமக்கு வந்துட்டு இதில் வந்துட்டு நோட் பண்ணிக்கணும். இது வந்து கஸ்டமர் ப்ரொஃபைல். இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீம் நேம், ஏஜ் குரூப், இன்ஸ்பிரேஷன், நேஷனாலிட்டி, லொக்கேஷன், கலர், ஜெண்டர், சீசன், காஸ்ட், அக்கேஷன்.